ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே அக்வா. நான் உசசி பேசுகிறேன். ஸோ கைஸ், லாஸ்ட் ஸ்டுடியோ வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து என்ன மாதிரி ஃபிஷ் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மரீன் அக்வாரியம் வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து என்னென்ன ஃபிஷ்லாம் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள், கடைசி வரைக்கும். ஸோ வாங்க வீடியோ குள்ள போகலாம். நம்பர் ஒன், ரீகல் ப்ளூ டேங், அதாவது டோரி ஃபிஷ். ஸோ இந்த டோரி ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஃபிஷ், ஃபைண்ட் அண்ட் நீமோ அண்ட் தென் ஃபைண்ட் அண்ட் டோரி. ஸோ இந்த ரெண்டு மூவிலையும் வந்து ஹிட் கொடுத்ததுனால வந்து இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஃபிஷ். ஆனால் இது வந்து உண்மையிலே பிஸ்னஸ்க்கான ஃபிஷ் வந்து கிடையாது. ஸோ இன்கேஸ் இந்த ஃபிஷ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மினிமம் நல்ல நாலேஜ் இருக்கும். அதாவது டிசீஸ் எதாவது வந்துச்சு அப்படின்னா வந்து அது க்யூர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மரீனில், அந்த ஃப்ரெஷ் வாட்டர் இதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் வாட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஃபிஷ் நீங்கள் வந்து ஆழமாக சூஸ் பண்ணலாம். இன்கேஸ் இந்த ஃபிஷ் நீங்கள் சூஸ் பண்ணி அப்படின்னாலுமே வந்து ஸ்டார்டிங் டேங்க்ல வந்து விட முடியாது. ஸோ ஒரு 6 months கழிச்சு வந்து இது வந்து நம்ம டேங்க்லேயே வந்து விடணும். ஸோ அண்ட் தென் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஃபிஷ், இது வந்து சீக்கிரமாக வந்து அடாப்டும் வந்து ஆகாது, இது வந்து ரொம்ப ஈஸியாக சிக்காகலாம். அண்ட் தென் இதுக்கு வந்து இந்த ஈக்கு இந்த மரீன் வெல்ஸ் இந்த ரெண்டு டிசீஸுமே வந்து ரொம்ப காமனாக வந்து வரும். ஸோ நீங்கள் ஏதாவது சின்ன பேரமீட்டர் ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னாலுமே வந்து உடனே வந்து இது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது கலர்லேயும் வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் ஆகும், அந்த அந்த மூக்குக்கு மேலே வந்து ஒரு மாதிரி வெள்ளையா இல்லை எல்லோ கலரில் வந்து ஆகிடும். ஸோ அப்பயும் வந்து நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்றத பற்றி நான் வந்து இப்போ என்னோட நானே வந்து வச்சுருக்கேன். பட் நான் சின்னதாக அதை வாட்டு நான் சேஞ்ச் பண்ண அப்படின்னாலுமே வந்து இது வந்து காட்டி கொடுத்துறேன் எனக்கு. அந்த இதில் வந்து NO3 வந்து அதிகமாக இருக்குது, ஏதோ ஒன்று அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து நான் வந்து ஓரளவுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடுவேன். ஸோ இந்த மீனுக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றது வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து அதாவது தண்ணியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்றது நம்ம ஈஸியாக ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து இந்த ஃபிஷ் நீங்கள் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து ஒரு பிஸ்னஸ்க்கான ஃபிஷ்ஷே வந்து கிடையாது. அண்ட் தென் நம்பர் 2, ஸோ நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா வந்து பவுடர் ப்ளூ டேங்க். ஸோ இது பவுடர் ப்ளூ டேங்க், ஸோ இது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ சேம் இதே தான் அந்த ரீகல் ப்ளூ டேங்க் வந்து எப்படின்னாலும் எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரி தான் இந்த பவுடர் ப்ளூ டேங்க்கும். ஸோ இந்த பவுடர் ப்ளூ டேங்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இன்கேஸ் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படின்னாலுமே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். டக்கு நீங்கள் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வந்து நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஷாக் அடிக்கும். ஸோ அதுவுமே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். நீங்கள் தண்ணி சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும் மரீனில். ஸோ இந்த ஃபிஷ்மே வந்து ஒரு பிஸ்னஸ்க்கான ஃபிஷ்ஷே வந்து கிடையாது. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் ப்ளூ டேங்க்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டக்குன்னு வீக்கு மரீன் வெள்ளட்டு. ஸோ இந்த மாதிரி காமனாக அந்த ஃப்ளூக்கு இந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்து வரும். ஸோ அதனால் இந்த ஃபிஷ் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக ஆகிட்டு அதுக்கப்புறமா மேபி இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ ஆனால் இதுவுமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிஸ்னஸ்க்கான ஃபிஷ்ஷே வந்து கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னா வந்து இக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் ஒரு ஃபிஷ்க்கு வந்து போகும், நீங்கள் கண்டுக்காம விட்டீங்க அப்படின்னா வந்து டக்கு டக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த ஃபிஷ்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்பர் 3, மோரிஸ் ஐடல். ஸோ இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அண்ட் நீமோவில் வந்து பயங்கரமாக வேறு லெவலில் வந்து நடிச்சிருக்கும் இந்த ஃபிஷ். அண்ட் தென் இந்த ஃபிஷ்மே வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபிஷ். அண்ட் தென் ப்ரைஸ் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் கிடையாது, ஓரளவு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். அண்ட் தென் இது வந்து நம்ம லோக்கல் இந்தியா உள்ளே வந்து இந்த ஃபிஷ் வந்து ஈஸியாக கிடச்சிரும். இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மோரிஸ் ஐடல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிஷ் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும். ஸோ பிளாக் ஸ்ட்ரைப்பு அந்த லைட்டாக எல்லோ ஒயிட், ஸோ மூணுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஸோ இந்த ஃபிஷ் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ஹார்டியான ஒரு ஃபிஷ் தான், பிரச்சனை இருக்காது. என்ன ஒன்று அப்படின்னா வந்து ஃபீடிங் இருக்காது. இது வந்து ஃபீடிங் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு வழி ஆகுவீங்க, 10-20 நாள் ஆனாலும் சரி நான் சாப்பிடாமல் வயிறு வந்து சப்பி போய்ட்டு அப்படியே செத்து போயிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து இது வந்து இருக்கும். ஸோ ஃபீடிங் வந்து இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு பிக்னஸாக இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து மோஸ்ட்டாக வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். மேபி சில பேர் வந்து வச்சுருக்காங்க கரெக்டாக வந்து இது ஃபீட் எடுக்க வச்சு அது வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணி வச்சுருக்கவங்களும் வச்சுருக்கதான் செய்கிறாங்க. ஆனால் ரொம்ப ரேர், 100 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2% 3% வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த மோரிஸ் ஐடல் ஃபிஷ்ஷை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தோன்னே வந்து வாங்கணும்னு தோணும். ஸோ மனசை கல்லாக்கி கேட்டு வேறு ஃபிஷ் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மோரிஸ் ஐடல் ஃபிஷ்ஷை வந்து அவாய்ட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் தென் இந்த மோரிஸ் ஐடல் ஃபிஷ் நீங்கள் சூஸ் பண்ணி அப்படின்னாலுமே ஒரு சில டேங் வெரைட்டிஸ் எல்லாமே கூட வந்து போயிட்டு வந்து அட்டாக் பண்ணக்கூட வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இது வந்து டேங்கு கூடயும் வந்து சேராது, ஏஞ்சல் கூடயும் சேராது. ஸோ ஒரு மாதிரி நியூட்ரல் கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஃபிஷ் இது. மேபி இந்த ஃபிஷ்மே ஒரு பிஸ்னஸாக இருக்கீங்க அப்படின்னா வந்து அவாய்ட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நீங்கள் வெல் ட்ரெயின்டு நல்லா எக்ஸ்பீரியன் நல்லா நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க எனக்கு மரீனை பற்றி வந்து எல்லாமே அத்துப்படி அப்படின்னா நீங்கள் இந்த ஃபிஷ் வந்து ஆழமாக சூஸ் பண்ணலாம். என்ன ஒன்று ஃபீட் மட்டும்தான் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயமா இருக்கும். ஆனால் ஃபீட் எடுத்து அடாப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அது உங்கள் லக்கு, சரிங்களா. நம்பர் 4, டாம்சல் ஃபிஷ், அதாவது ஆசூர் டாம்சல் அண்ட் தென் ப்ளூ டாம்சல், எல்லோ டைல் டாம்சல் அண்ட் தென் ஃபோர் ஸ்டைப் டாம்சல் அண்ட் தென் வெல்வெட் டாம்சல். ஸோ இந்த டாம்சல் ஃபிஷ் என்ன அப்படின்னா வந்து ரொம்ப டெரிட்டோரியல் ஃபிஷ். அதாவது இன்கேஸ் நீங்கள் ஒரு டேங்க்கு ஒரு 4-5 சூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் எத்தனை வந்து ஒன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணால் கூட எல்லாமே வந்து மொத்தமாக அடிச்சுக்கும். அடிச்சுட்டு
கடைசியில் பார்த்தா மிஞ்சுறது என்னமோ ஒன்று தான் மிஞ்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டெரிட்டரி ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஃபிஷ் இது. ஸோ அதாவது டேம்சலுக்கு டேம்சலுக்கு வந்து செட்டே ஆகாது. இப்போ வந்து ஆல்சோ டேம்சல் இருக்குது அப்படின்னாலுமே இன்னொரு கைண்ட் ஆஃப் நீங்கள் வந்து ஒரு ஃபோர் டைப் டேம்சல் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு அடிச்சிக்கும். ஸோ ரெண்டுத்தில் வந்து எது ஹெல்த்தியாக இருக்கோ ஸோ அது மட்டும் தான் வந்து உங்கள் கடைசி வரைக்கும் நிற்கும். ஸோ மற்றபடி வந்து அடிச்சு நான் ஊற்றிடும். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப ஒரு பெரிய டேங்க் ஒரு சிக்ஸ் ஃபீட் டேங்க் போகிறீங்க அப்படின்னா வந்து மேபி ஒரு ரெண்டு வந்து சூஸ் பண்ணலாம். ஆனால் த்ரீ ஃபீட் டேங்காக இருக்கட்டும் அந்த ஒரு நானோ டேங்காக இருக்கட்டும் ஸோ இந்த ஆல்சோ டேம்சல் வந்து சூஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனே வந்து கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஹார்டியான ஒரு ஃபிஷ் தான். ஸோ அதாவது உங்கள் நைட் எயிட் லெவல் ஹண்ட்ரட் மேலே இருக்கு அப்படின்னாலுமே வந்து இந்த ஆல்சோ டேம்சல் ஃபிஷ் வந்து டாலரேட் பண்ணிக்கும். ஸோ இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் பட் என்ன ஒன்று இந்த அக்ரெசிவ் இருக்கிறதுனால வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபிஷ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ என்னோட டேங்கில் வந்து ஒரு ரெண்டு இன்ச் ஃபிஷ் இருக்குது ஆல்சோ டேம்சல் வந்து இருக்குது. ஸோ அந்த சைஸ் அதுவும் க்ரீன் குரோமிஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே சைஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆல்சோ டேம்சல் போயிட்டு வந்து க்ரீன் குரோமிஸை போயிட்டு அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அது வந்து அந்த ராக்ல போயிட்டு ஹைடாக வந்து விடவே விடாது. ஏன்னா வந்து அந்த ராக்ல வந்து அந்த ஆசோ டம்சல் தான் இருக்கும். ஸோ அந்த ஆசோ டம்சல் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மொத்த ஹோல் டேங்கையும் வந்து டாமினேட் பண்ணும். ஸோ அதேமாதிரி இப்போ ஆசோ டம்சல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா வந்து அதை விட கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷாக நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து மேபி ஆசோ டம்சல் வந்து பேக் அடிக்கும். அப்படி இல்லை நீ அதோட நீங்கள் சின்ன சைஸ் நீங்கள் இன்க்ளூடிங் க்ளவுன் வேறு எதை நீங்கள் வந்து ஆட் பண்ணாலுமே வந்து போயிட்டு வந்து நிபிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது வர விடவே கூடாது. பக்கத்தில் வந்து அது ராக் பக்கத்துலலாம் வர விடவே கூடாது. ஏன்னா டெரிட்டரி ஃபிஷ் ஒரு இடத்த மார்க் பண்ணிச்சு அப்படின்னா வந்து அந்த இடம் எனக்கு தான் சொந்தம், அந்த இடத்துக்கு நான் வேறு எவனையும் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மல்லு கட்டி நிற்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஃபிஷ் வந்து ஒரு பிக்னஸ்க்கான ஃபிஷ் வந்து இது வந்து கிடையவே கிடையாது. இந்த டேம்சல் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹார்டியான ஒரு ஃபிஷ். இன்கேஸ் நீங்கள் டேங்க் வந்து சைக்கிளிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த டைமில் வந்து இந்த ஆசோ டேம்சல் வந்து ஃபிஷ் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ நானும் வந்து அதான் பண்ணி இந்த டேம்சல் ஃபிஷ் அதை டேம்சல் ஃபிஷ் ஆட் பண்ணுவாங்க இல்லை ஆசோ டேம்சல் ஃபிஷ் வந்து ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து ஆசோ டேம்சல் ஃபிஷ் வந்து ஒன்றே ஒன்று ஆட் பண்ணேன். ஏன்னா வந்து இந்த சைக்கிளிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து டேங்க் வந்து எம்டியாக பார்த்தா வந்து நம்மளுக்கே வந்து கடுப்பாக இருக்கும். ஐயோ டேங்க் வந்து ஒரு மாதம் வந்து எம்டியாக பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி நமக்கு கடுப்பாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஒன் மந்த் நம்ம எதுக்கு டைம் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து அந்த பெனிஃபிஷியல் பேக்டீரியா க்ரோ ஆகணும் அப்படின்றதுக்காக தான் சைக்கிளிங் அப்போ வந்து ஒன் மந்த் டைம் கொடுப்போம். ஸோ அந்த டைமிங்கில் வந்து இந்த ஆசோ டேம்சல் வந்து நம்ம உள்ளே போட்டோம் அப்படின்னா வந்து இது ரொம்ப ஹார்டியான ஃபிஷ். நம்ம புது டேங்கில் ஈஸியாக சர்வே பண்ணுறோம் இந்த ஃபிஷ். ஸோ இந்த ஃபிஷ்க்கு நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னா வந்து பூப் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அந்த பூப்ஸ் எல்லாமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அந்த பேக்டீரியா வந்து ஹெல்த்தியாக க்ரோ பண்ணும். அந்த பெனிஃபிஷியல் பேக்டீரியா எல்லாமே ஹெல்த்தியாக க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு வகையில் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஆசோ டேம்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டேங்கில் வந்து இன்ட்ரோ கொடுப்பாங்க. ஸோ மற்றபடி புது டேங்கில் வர எந்த மீனுமே இன்ட்ரோ கொடுக்க முடியாது. மேபி அந்த சைக்கிளிங் கரெக்டாக வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இன்ட்ரோ ஃபஸ்ட் மற்ற ஃபிஷ்லாம் வந்து இன்ட்ரோ கொடுப்பாங்க. மேபி ஒன் இயர் கழிச்சு நம்ம டேங்க்கையும் வந்து ஆசமாக மாற்றிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஆசோ டேம்சல் வந்து ரொம்ப ஆடியான ஃபிஷ் அப்படின்றதுனால வந்து ஸ்டார்டிங் அந்த சைக்கிளிங் அப்போ வந்து ஒரு ஃபிஷ் ரெண்டு ஃபிஷ் வந்து நம்ம வந்து தாராளமாக அந்த இன்ட்ரோ கொடுக்கலாம். இன்னும் ஒன்றும் பிடிக்க முடியாது. ஸோ அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அந்த சைக்கிளிங் டைமில் வந்து ஒரு அஞ்சு ஆறு மாலிக் ஃபிஷை வந்து ஆட் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாலிக் ஃபிஷ் இருக்குல்ல பிளாக் மாலி ஒயிட் மாலி இந்த மாதிரி மாலிக் ஃபிஷை வந்து சால்ட் வாட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி ட்ரிப் அக்லமேஷன் பண்ணி கன்வெர்ட் பண்ணி சைக்கிளிங் டைமில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக ஃபீட் பண்ணுவாங்க. ஃபீட் பண்ணுவோம் பூ ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பூ எல்லாமே வந்து சேர்ந்து அந்த ஒரு பேக்டீரியா வந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்கு மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணிடலாம். இப்போ நம்ம மரீன் ஃபிஷை வந்து விட போகிறோம் அப்படின்னா வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து அதாவது இப்போ ஒரு மாலிக் ஃபிஷ்ஷை நீங்கள் வந்து சால்ட் டேங்க் கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சால்ட் வாட்டர் அக்வேரியம் நீங்கள் விடுறீங்க அப்படின்னா வந்து லைஃப் ஸ்பான் மேபி குறைய தான் செய்யுங்க. ஒரு பத்து மீன் விடுறீங்க அப்படின்னா கடைசியாக நிற்கிறதுனும் ஆறு மீன் ஏழு மீன் தான் நிற்கும். ஸோ அதனால் வந்து இன்கேஸ் நீங்கள் எதனால் சைக்கிளிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி டேம்சல் ஃபிஷ் மட்டும் தயவுசு வாங்கி விட்டுறாங்க. அந்த மாதிரி மாலிக் ஃபிஷ் பிளாக் மாலி ஒயிட் மாலி சும்மா ஒரு மாலிக் ஃபிஷ் வந்து நீங்கள் வந்து விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டைமிங் என் மைண்டில் வந்து இது வந்து இல்லை ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இப்போ தான் நான் வந்து புதுசாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் யாரும் டேங்க்கில் செட் பண்ணுறீங்க சைக்கிளிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ பற்றி டவுட்ஸ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செஷன்லாம் வாங்குவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் அண்ட் டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.